ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ப்ராப்ளம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால மாம்பழத்தை வச்சு எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மேங்கோ லெஸ்ஸி, மாம்பழ லெஸ்ஸி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மாம்பழ லெஸ்ஸிக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாம்பழம் நல்லாவே பழுத்த மாம்பழம், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாம்பழம் வந்து அல்ஃபோன்ஸ் மாம்பழம். நீங்கள் வந்து பங்கனப்பள்ளி எது கிடைக்குதோ, செந்தூர மாம்பழம் உங்கள் சைடு எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த மாம்பழத்தை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ரெண்டாக நான் அரிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லெஸ்ஸி, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு போடுற மாதிரி நறுக்கிறனால ஒரு ரெண்டு பெரிய பீஸாக நான் அரிக்கிருக்கேன். ஸோ இப்போ இந்த பீஸை நறுக்கிட்டு அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து பேசிக்காக ஃபுல்லாக தோலை சீவிட்டும் மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நறுக்கிட்டும் நம்ம நடுவில் உள்ள ஃப்ளெஷ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ தோல் தேவையில்லை. தோல் வந்து தோல்லையும் நிறையா சத்து இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றப்ப தோலை தோலோடு சாப்பிட்டிங்கன்னா தோலில் இருக்க சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் நார்மலாக அதை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை வந்து இந்த மாம்பழத்துக்குள்ள உள்ள சதை, மாம்பழத்தோட அந்த ஃப்ளெஷ் மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ அதை கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. எடுத்த மாம்பழத்தை நீங்கள் வந்து மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, இது போல் நல்லா கெட்டியாக இருக்கணும். கெட்டியான தயிர் உறையிறது எப்படிங்கிறது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கெட்டி தயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு பேருக்குங்கிறனால நல்லா 4 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, மாம்பழத்திலே ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ அது கூட இன்னும் கொஞ்சோண்டு சில்லுன்னு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம அது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கரெக்டாக உங்களுக்கு இந்த பதம் ஓகேன்னா அதே மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு நான் அரைச்சிருக்க பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் 2 கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட்டாக நமக்கு பாலில் ஆடை இருக்கும் இல்லையா, பால் ஏடு, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பால் ஏடை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாம்பழ லெஸ்ஸி, மேங்கோ லெஸ்ஸியில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படி லைட்டாக அதை கலக்கின மாதிரி விட்டுருங்க. சாப்பிட்றப்ப இந்த ஆடை ப்ளஸ் நமக்கு அந்த லெஸ்ஸி அதோடய ஃப்ளேவரோட ரெண்டும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை போட்டுட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சோண்டு மாம்பழ பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்கூப் கூட அது கூட போடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது லெஸ்ஸிங்கிறனால நான் அதெல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப பேசிக்காக நீங்கள் வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி செய்யணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய மேங்கோ ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் எல்லாருக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரமே சந்திப்போம். பாய் பாய்.